வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அப்டேட் என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு 4 நாள் பயணமா அமெரிக்கா போயிருந்தாரு. தினம் இதை பத்தி செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. பட் இதுல முக்கியமான சில நிகழ்வுகள், இதோட சம்மரி நம்ம வந்து பார்ப்போம். அமெரிக்காவுடைய இப்போ ஆஃப் லேட்டா ஒரு 1.5 வருடமா காலிஸ்தான ஆதரவு, குறிப்பா குருபவன் சிங் பண்ணு அவனுடைய தடை செய்யப்பட்ட அமைப்பான சிக் ஃபார் ஜஸ்டிஸ் SFJ, இது அமெரிக்காலேருந்து இயங்கிட்டு இருக்கு. அவனுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வந்ததாகவும், இந்தியாவுடைய உளவமைப்பான RNAW அவன் வந்து கொல்றதுக்கான இதை முயற்சி எடுத்ததாகவும், கடைசியில் தேசிய பாதுகாப்பு செயலர் மற்றும் RNAW முன்னாள் சீஃப் வரைக்கும் அவனுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சம்மன் பண்ணுற அளவுக்கு நிலைமை போகுது அப்படின்றத நம்ம ஒரு போன காலையிலேயே பார்த்தோம். ஸோ அமெரிக்கா இந்தியா ரஷ்யா நட்பை நிச்சயமாக ரசிக்கலை. இந்தியாவுடைய பிரிக்ஸ் அந்த அமைப்பில் இந்தியாவுடைய ஆளுமை மற்றும் இந்தியாவுடைய நடவடிக்கைகள், டீடாலரைசேஷன், ஒரு மல்டி போலார் வேர்ல்டு வேணும், பல சக்திகள் இருக்கணும், ஒரு சக்தி இரண்டு சக்தியை வச்சு உலகம் இயங்க முடியாது அப்படின்ற இந்தியாவுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், சவுதி போன்ற நாடுகளுடைய நேரடி வர்த்தக தொடர்பாக இருக்கட்டும், இல்லை ஈரான் போன்ற நாடுகளோடு அமெரிக்காவுடைய பரமேதிரிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்ம நட்பு, இது வந்து அமெரிக்காவை ரொம்ப உயர்த்தி பார்க்குது, உறுதி பார்க்குது. நிச்சயமாக அதற்கான பதிலடியை வந்து அவங்க பண்ணுவாங்கன்றத பார்த்தோம். ஸோ பங்களாதேஷில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போது இவங்க வந்து காலிஸ்தான ஆதரவாளர், அவன் வந்து ஒரு லிட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாக தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கான். தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதி, இந்தியாவுடைய டெசிக்னேட்டர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய, உபா சட்டங்களில் பல கேஸ் இங்கே நிலுவையில் இருக்குது. நாமளும் பல முறை அவங்கள சொல்லியிருக்கோம், நீதிமன்றத்தை இதுக்கு அவனை ஃபேஸ் பண்ண வைங்க, ட்ரையலை ஃபேஸ் பண்ண வைங்கன்ட்டு. இது வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது வரலை. பட் இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு முன்னெடுத்து அவர் ஒரு அமெரிக்க பிரஜை அப்படின்றத இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அங்கே போய் சில முத்தான சில வார்த்தைகள் பேசினதை நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கேன், சீக்கியர்கள் வந்து அவங்களுடைய டர்பன் அணியிறதா இருக்கட்டும், அவங்களுடைய குருத்வாரா வழிபாடாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அனுமதி மறுக்கப்படுது, இதை நான் வந்து போராடி பெற்று தருவேன்ட்டு. அதில் ஒரு சீக்கியர் வந்து பேரை கூப்பிட்டு சொன்னார், அவரே வழியில் வந்து சிரிக்கிறார், நாங்கள் எங்கெங்க அனுமதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம், நான் டர்பன் போட்டு தானே உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற அளவுக்கு அங்கே இருந்துச்சு. பட் அங்கேயுமே இந்தியாவுக்கு எதிராக எப்பயுமே அமெரிக்காவில் பேசக்கூடிய இலான் ஒமார் போன்ற நபர்கள் அவர்களுடைய அந்த நட்பு பாராட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பிரதமர் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடந்துருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸ் ஃபார் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இயக்கம், அதோடைய தலைவர் ஜஸ்தீப் சிங் ஜஸ்ஸி மற்றும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக் லீடராக இருக்கக்கூடிய தர்ஷன் சிங் தாலிவால், இவங்க முக்கிய சீக்கிய தலைவர்களை அமெரிக்காவில் இன்ஃப்ளூயன்ஸாக பவரில் இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட அவர் சந்தித்து பேசியிருக்கிறாரு. அவங்க ஒரு குரூப்பாக வந்து பிரதமர் வந்து பார்க்குறாங்க. பார்த்து அந்த சீக்கிய முறைப்படி அவங்க வந்து அந்த வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அந்த சீக்கிய முறைப்படி வாழ்த்து தெரிவிக்கும் போது ஜோ போலோ சோனிகால் அப்படின்வாங்க பிரதமர் அவர்கள், சஸ்திரிகால் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் இது கொடுக்குறாரு. ஸோ அங்கேருந்து அவங்க ஆரம்பித்து அந்த வீடியோஸ் நம்ம பார்க்கும்போது, ஃபோட்டோஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இது தெரியுது, அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து அந்த இடத்துல தெரியுது. அப்போது ஏன் இந்த நகர்வை எடுக்கிறாரு? இத்தனை முறை அவர் அமெரிக்க பயணம் சென்று போயிருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய இந்திய வாழ் அமெரிக்கர்கள் எல்லாரையும் ஒன்றா மீட் பண்ணுவார், அவர் பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடக்கும், கை கொடுப்பாரு, செல்ஃபிலாம் எடுப்பாங்க, இதெல்லாம் நம்ம நகைவாக பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த இடத்துல தான் முதல் முறையாக ஒரு மத ரீதியான ஒரு குரூப்பை இவர் வந்து சந்திக்கிறார். சீக்கியர்களுடைய, அமெரிக்க வாழ் சீக்கியர்களுடைய ஒரு மிக முக்கியமான இயக்கத்தை அவர் சந்திக்கிறாரு, மிக முக்கியமான தலைவர்களை சந்திக்கிறார். ரெண்டு பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஜஸ்தீப் சிங் ஜஸ்ஸி மற்றும் தர்ஷன் சிங் தாலிவால், இவங்க ரெண்டு பேருமே. இதில் அந்த மீட்டிங் முடிஞ்சவொடனே அவங்க பேட்டி எடுக்கிறாங்க. ஜஸ்தீப் சிங் ஜஸ்ஸி அவர்கள் சொல்கிறாரு, பிரதமர் மோடி அவர்கள் சீக்கியர்களுக்காக நிறைய நல்லது செஞ்சுருக்காரு, நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் பிறகு எந்த ஒரு பிரதம மந்திரியும் இந்த அளவுக்கான நன்மைகளை சீக்கியர்களுக்கு செய்யலை அப்படின்ற போது அவங்க கேட்குறாங்க என்ன நன்மை செஞ்சாங்க அப்படின்ற போது சில விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டுறாரு. கர்தார் சாஹிப் காரிடர், இந்தியா பாகிஸ்தான்ல, பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் நம்மளுடைய சீக்கியர்களுடைய மிக மிக முக்கியமான ஒரு குருத்வார வழிபாட்டு ஸ்தலம் இருக்குது, அங்கே அங்கே போக முடியாது, விசா போன்ற பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போது அந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு பர்மிட் வாங்கிட்டு விசா இல்லாமல் நீங்கள் அந்த குருத்வாராவுக்கு போய் வழிபட்டுட்டு நீங்கள் திரும்ப வர முடியும். ஸோ அது சீக்கியர்களுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுது அவருடைய நம்பிக்கையில். ஸோ அதை வந்து பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்தாரு ஒரு 3 வருடம் முன்னாடி.
அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குருநானக் அவர்களுடைய பிறந்த நாள், அந்த 500வது பிறந்த நாள்ல மிகப்பெரிய லெவலில் இந்தியா முழுக்க அரசே விழா எடுத்து கொண்டாடிச்சு அதை அவங்க நன்றிக்கு வந்து பார்க்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில், அதாவது அந்த காலங்கள் 80களிலிருந்து 2010, 2012, 2015 இந்த காலகட்டங்களில் நிறைய சீக்கியர்களை வந்து தடை செய்தாங்க, காலிஸ்தான ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லி. அவங்கள பல கட்டங்களில் பல அரசுகள், இந்தியாவில் ஆளக்கூடிய பல அரசுகளில் அவங்கள பிளாக்லிஸ்ட் பண்ணாங்க. அவங்களால இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. பட் அவங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே இருக்குது, அவங்களுடைய இதெல்லாம் இங்கே இருக்குது. மேபி அவங்க காலிஸ்தான் அந்த பிரிவினவாதத்துலேருந்து வெளியில் கூட வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் விசா கேட்கும்போது அவங்க இங்கே வர முடியாமல் அவங்க சொந்தங்களை பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ அந்த பிளாக் லிஸ்ட்டில் இருந்த பல நபர்களை இந்திய அரசாங்கம், மோடி தலைமையிலான அரசாங்கம் வந்து நீக்கிச்சு. ஸோ நீங்கள் இங்கே இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படின்ற போது பல பேர் இங்கே வந்துட்டும் போனாங்க. அதை அவர் நினைவுக்கு வந்து சொல்கிறாரு. அதை விட முக்கியமாக 1984 முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த சீக்கியர்களை குறி வைத்து நடத்தப்பட்ட கலவரம், அதை வந்து சீக்கியர்கள் எப்பயுமே ஜீனோசைடு, இனப்படுகொலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 4000க்கும் அதிகமான சீக்கியர்கள் இறந்தாங்க. அன்றைக்கி வந்து தாடி வச்சுட்டு, பகடி வச்சுட்டு வெளியில் போகிறதுக்கே, டர்பன் வச்சுட்டு வெளியில் போகிறதுக்கே பயப்பட்ட சூழ்நிலைகள் அன்றைக்கி டெல்லியில் இருந்துச்சு. அந்த கேஸ் அன்னைக்கு ஆரம்பித்து இன்னி வரைக்கும் இந்திய நீதிமன்றங்கள் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. இப்போ தான் அந்த கேஸை அரசு ரொம்ப வேகமாக முன்னெடுத்து அந்த கேஸ் திரும்பவும் உயிர் பெற்று போயிருக்கு. ஸோ அதிகமே அவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு நீதி எங்களுக்கு கிடைக்கும், அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு, கொல்லப்பட்டவங்க குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அதையும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பயணம் இது, மோடி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி பயணம் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூட்டங்களை கலந்துருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க, இந்தியாவை விரும்பக்கூடியவங்க, இந்தியாவை நேசிக்கக்கூடியவங்க அங்கே பங்கேற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கிற ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,000 பேர் இந்தியர்கள் வந்து அங்கே இந்தியர்கள் இல்லை அமெரிக்க குடிமை பெற்ற இந்தியர்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க. பிரதமர் அவர்கள் வந்து பார்க்குறாங்க. 40 மாநிலங்கள்லேருந்து அங்கே வந்திருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி நகரங்கள்லேருந்து வந்திருக்காங்க. நிறைய சார்ட்டர்ட் பஸ்ஸஸ்லாம் அங்கே வந்ததை பார்த்தோம். ஸோ ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக பல பேர் பிரதமர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்ற இதில் அந்த இந்தியாவுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த நேசிப்பு, அந்த இந்தியா மேலே இருக்கக்கூடிய அந்த நட்பு இல்லை காதல் கூட சொல்லலாம், அதை பேஸ் பண்ணி இங்கே வராங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதோடைய சம்மரி என்ன, ஏன் இந்த 2 தலைவர்களை சந்தித்தார், ஏன் இதோடைய ஒரு குறிப்பிட்டு இந்த நியூஸ் ஹைலைட் ஆகுது அப்படின்னா, காலிஸ்தான் ஆதரவு இந்தியாவுக்கு ஒரு குடைச்சலை கொடுக்கணும், திரும்ப அது ஆல்மோஸ்ட் செத்து சமாதியாகி கீழே படுத்து கிடக்குது, அது திரும்ப உயிர்ப்பிக்கிற வேலையை அமெரிக்கா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவிலே போய் எங்களுடைய மக்கள் சீக்கியர்கள், எங்களுக்குள்ளே நீங்கள் பிரிவினையை உண்டு பண்ண முடியாது அப்படின்ற மெசேஜை அமெரிக்காவுக்கு மிக 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 தெளிவாக இப்போ வந்து பிரதமர் அவர்களே நேரடியாக கொடுத்துருக்காரு. ரெண்டாவது, இவங்க அஜித் அவர்களுக்கு சம்மன் அனுப்புறது, அங்கே ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டை வச்சு இங்கே இது பண்ணுறது, இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணும்போது இதெல்லாம் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த மூவ்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், நட்பு நாடுகள் தான் இந்தியாவும் அமெரிக்காவும். ஆனால் இப்போ சமீபமாக நடந்த சில ஜியோ பொலிட்டிக்கல் நிகழ்வுகளை அமெரிக்கா ரசிக்கலை. இந்தியா ரஷ்யா உறவாக இருக்கட்டும், இல்லை இந்தியா ஈரான் உறவாக இருக்கட்டும், இந்தியாவுடைய முனைப்பு பிரிக்ஸில் இருக்கட்டும், இல்லை இந்தியா சவுதி போன்ற அமெரிக்கா இல்லாமல் இந்தியா நேரடியாகவோ இல்லை அமெரிக்காவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய கூட்டங்கள்லையோ இந்தியா கலந்துக்கிறது, அமெரிக்காவுடைய எதிரி நாடுகள் கூட நட்பு பாராட்டுறது நிச்சயமாக அவங்களுக்கு இல்லை. ஸோ ஆட்சி மாற்றம், இங்கே இருக்கக்கூடிய மனித உரிமைகள், இது மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து தேவையில்லாமல் கிளை போடுறது, காலிஸ்தானிகளை இப்போ கிளை போடுறது, மணிப்பூர் தீவிரவாதிகளுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் சில தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆதரவு கொடுக்கறது, மியான்மார்லேருந்து 900 பேர் இப்போ இந்தியாவுக்குள்ள வரதா இருந்தாங்க, இந்த மாதிரியான வேலைகளை அமெரிக்கா எப்பயுமே சரியும் இந்தியாவை வழிக்கு கொண்டு வரத்துக்கு. ஒன்று, நீ என் கூட இரு, அப்படி இது அமெரிக்காவுடைய தத்துவம் என்னென்னா, ஒன்று நீ என் கூட இரு, நீ என் கூட இல்லைனா நீ எனக்கு எதிரி அப்படின்றது தான். ஸோ அந்த இடத்துல அவங்களுடைய யூஷுவல் ஹேபிட்டில் தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. பட் இது இதோடைய இந்த ஏவப்பட்ட அம்புகள் அப்படின்றது உடஞ்சி விழுது. ஸோ இந்த இடத்துல இந்த சீக்கிய அமைப்புகள், அதோடைய தலைவர்கள், நாங்கள் ஒரு கண்டிஞ்சர் எடுத்துகிட்டு நேரடியாக நாங்கள் வந்து மோடி அவர்களை இந்தியாவில் வந்து பார்ப்போம், சீக்கியர்கள் இருக்கக்கூடிய ஜென்யூன் இஷ்யூஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள், நேர்மையான பிரச்சனைகளில் நாங்கள் முன்வைத்து தீர்வு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனி காலிஸ்தானிகளுடைய ஆட்டம் வந்துச்சு அப்படின்னா சீக்கியர்களுடைய நேரடி தொடர்பில், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களோட நேரடி தொடர்பில் இந்த பிரச்சனைகளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத அவர் ஒரு மெசேஜாக வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படின்றத பார்க்கணும்.
ரெண்டாவது இப்போ வேற என்ன நடந்துச்சு அங்க நிறைய விஷயம் போயிருக்க அந்த லைம்லைட்லாம் வேணாம் சில முக்கியமான ஹைலைட் மட்டும் பார்ப்போம் நேஷனல் செக்யூரிட்டி செமிகண்டக்டர் கொலாபரேஷன் ரொம்ப 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 முக்கியமானது செமிகண்டக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கார் மொபைல் லேப்டாப் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு செமிகண்டக்டர் இல்லாத கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி அப்படின்றது தேசிய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட செமிகண்டக்டர்ஸ் நம்மளுடைய இராணுவ உபகரணங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது நம்மளுடைய துறைமுகங்களில் யூஸ் பண்ணக்கூடியது கப்பல்கள் நீர்மூழ்கிகள் விமானங்கள் நம்மளுடைய டாங்கிகள் நம்மளுடைய வீரர்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்ஸு இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய செமிகண்டக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா இப்போது இஸ்ரேல் என்ன பண்ண முடியும்னு என்ன செஞ்சு உலகத்துக்கு செஞ்சு காமிச்சதை பார்க்குறோம் இந்த மாதிரி இடத்துல சீனாவுடைய ஹார்ட்வேரை நம்பி நம்ம இருந்தோம் சீனாவுடைய தயாரிப்பு நிறுவனங்கள் நம்பி இருந்தோம்னா இதில் ஒரு மிகப்பெரிய பாடம் வந்து இந்தியாவும் கற்றுக்கும் அமெரிக்காவும் கற்றுக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது இந்த இடத்துல இந்தியா அமெரிக்கா கொலாபரேட் பண்ண போகிறாங்க வெகு விரைவில் இந்தியா மற்றும் அமெரிக்க இராணுவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இந்த மாதிரியான சென்சிட்டிவான செமிகண்டக்டர் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை அமைக்க போகிறாங்கன்றது தான் இந்த விசிட்டோட மிக மிக முக்கியமான ஹைலைட் நல்லா கவனிங்க அமெரிக்கா தன்னுடைய இராணுவ உபகரணங்கள் அவங்களுடைய விமானங்கள் அவங்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இதில் பொருத்தப்படக்கூடிய செமிகண்டக்டரை இன்னொரு நாட்டை நம்பி அதாவது இந்தியாவை நம்பி அந்த உற்பத்தி ஏன்னா இப்போ இந்த சபாட்டேஜ் நினச்சா இந்தியாவும் பண்ண முடியும் பல தரக்கட்டுப்பாடுகள் இருந்தாலும் இன்றைக்கி டெக்னாலஜியில் யார் வேணால் புகுந்து விளையாட முடியும் இன்றைக்கி இஸ்ரேல் செஞ்சு காமிச்சாங்க ஸோ அப்படி ஒரு நட்பு இருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய பாராளுமன்றமே இதுக்கு வந்து ஒப்புதல் தரும் ஸோ அதுக்கு உண்டான வேலை இப்போ ஆரம்பிக்க போது கொலாபரேஷன் பண்ணணும் அப்படின்றதுல ஒப்பந்தம் போட்டுட்டாங்க இது கூடிய சீக்கிரத்துக்கு செயல் வடிவத்துக்கு வரும் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இரண்டு நாட்டுடைய மிலிட்ரி ஹார்ட்வேர் அதுக்கு சம்மந்தப்பட்ட செமிகண்டக்டர் அப்படின்றது இந்தியாவில் தயாரிக்கப்படும் அப்படின்றத பார்க்குறோம் அதே சமயம் இந்தியா சீனாவுடைய இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவோட கடற்படை பார்த்திங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரு 3 வருடம் முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடிட் பண்ணி சீனா தயாரிப்பு சிசிடிவி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கழட்டி தூக்கி வெளில போட்டாங்க பட் நிதர்சனமான உண்மை என்னென்னா இன்றைக்கும் நம்ம வந்து சிசிடிவியை இங்கே அசம்பிள் தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு உண்டான காம்பனன்ட்ஸ் வந்து அங்கே சைனாவில் தான் வந்துக்கிட்டு இருக்கு 80-90களில் நம்ம கிடச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதாக இருக்கட்டும் இல்லை 2006 நினைக்கிறேன் அந்த டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ இனிமேல் நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னா இது அத்தியாவசிய தேவையாயிருச்சு இன்றைக்கி இஸ்ரேலில் நடந்த இதை பார்த்தீங்கன்னா அவங்க நடத்தி காமிச்ச அந்த பேஜர் வெடிப்பை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த இடத்துல இந்தியாவும் சைனாவும் கூப்பிட்டு சேர்றாங்க அதே சமயம் அவங்க சின்ன சின்ன பின்ன குத்திக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு தேஜஸ் ரக விமானங்களுக்கான அந்த ஜி இன்ஜின் ஒன்றும் வரலை இப்போது ஃப்ரான்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா மேக்ரோன் இந்த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஐநா சபையோட பொதுக்கூட்டத்தில் சைலைன் மீட்டிங்ஸில் பேசும்போது மேக்ரோன் அவங்களுடைய டசால்ட் நிறுவனம் நம்முடைய ரஃபேல் தயாரிக்கக்கூடிய விமானத்தை தயாரிக்கக்கூடிய டசால்ட் நிறுவனம் உங்களுக்கு முழு டெக்னாலஜியும் நாங்கள் தரோம் டிஓடி முழு டெக்னாலஜியும் நாங்கள் தரோம் நீங்கள் தயாரிப்பு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு இப்போ இவங்க கொடுக்குற ஆஃபரில் இதுக்கு முன்னாடி இருந்த ஆஃபரில் நம்ம பார்த்தோம் 75% வரைக்கும் நாங்கள் வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் 25% நாங்கள் வச்சுக்கிட்டு இருப்போம் அப்போ எப்போ வேணும் உங்கள் ஃபியூஸை போடுவோம் அப்படின்றது அமெரிக்காவுடைய அர்த்தம் ரெண்டாவது அது கொஞ்சம் அவுட்டேட்டடான இன்ஜின் இப்போது ஃப்ரான்ஸ் நமக்கு கொடுக்க போகிறது அப்படின்றது ஒரு நவீன ரக இன்ஜின் தொழில்நுட்பத்தை முழுவதும் இந்தியா ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த 42 ஸ்குவாடன் தேவைப்படக்கூடியது இன்றைக்கி போயிட்டுருக்க இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃபைல் மாற்றி இதை பேசி இன்னி வரைக்கும் நம்ம அந்த விமானங்கள் கண்ணுக்கு படலை அப்போ ஃப்ரான்ஸ் கொடுக்கக்கூடிய ஆஃபர் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவானது சப்மரீனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லை ஆள் இல்லாமல் நம்ம சி ட்ரோன்ஸ்னு சொல்லுவோம் அதுவாக இருக்கட்டும் எல்லா டெக்னாலஜியுமே நான் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஸோ ஃப்ரான்ஸுக்கு இந்தியா எப்பயுமே ஒரு நல்ல ஊரில் இருக்குதுன்னு தெரியும் பட் ஃப்ரான்ஸ் ஏன் இவ்வளோ ஒரு ஜென்ரஸாக போகிறாங்க அப்படின்னா ஆக்கஸ் அந்த டீலில் ஆஸ்திரேலியாவுக்கும் அவங்களுக்கு இருந்த ஒப்பந்தத்தை பைபாஸ் பண்ணி அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் இவங்க சேர்ந்து ஆக்கஸ் போட்டதில் அதுக்கு ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் ஃப்ரான்ஸ் இதை பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காலேயே உட்காந்து அவங்ககிட்ட என்னங்க நீங்கள் போயிட்டு 75% இது இவ்வளோ காசை கொடுத்து நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க அதுவும் அவங்க வந்து பந்தா காமிச்சிக்கிட்டு இருக்காங்க கொடுப்போம் கொடுக்காம போவோம்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு இலவசமாகவே ஃப்ரீயாகவே எல்லா டெக்னாலஜியும் தரோம் நீங்கள் போய் வேலையை ஆரம்பிங்க அப்படின்ட்டு இலவசம் அப்படின்றது நிச்சயமாக இலவசம் கிடையாது அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது இந்த இடத்துலையும் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் வின் அதை நம்ம பார்க்கணும் இதை தாண்டி குவாட் அமைப்புடைய இதில் அடுத்த குவாடனுடைய உச்சி மாநாடுன்றது இந்தியாவில் நடக்க போகுது இந்தியா குவாடில் ஒரு மிக முக்கியமான தலைவன் அப்படின்ற வார்த்தையை ஜோ பைடன் உபயோகிக்கப்படுத்த உபயோகிச்சிருக்காரு
ஸோ இந்தியா வில் லீட் த குவாட் அப்படின்றத இதான் அர்த்தம். இதை தான் நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயும் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு இந்தியாவை எப்பயுமே குறித்து உறுத்தக்கூடிய ஒரு நாடு துருக்கி. எர்தவான் எப்போ ஐநாவுடைய பொது சபையில் போனாலும் காஷ்மீர் விடுதலை காஷ்மீர் இதுன்னு பேசிட்டு இருப்பாரு. இந்த முறை எர்தவான் ஐநா சபையில் பேசும்போது காஷ்மீரை பற்றி வாயவே திறக்கவில்லை. பாகிஸ்தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் இந்த நெகோசியேஷன் வந்து எர்தவான் அவர்கள்கிட்ட துருக்கியோட அதிபர்கிட்ட பண்ணியிருக்காங்க, ஆனால் அவர் மறுத்துட்டார். ஸோ இந்திய துருக்கி உறவு பேக்ரவுண்டில் எவ்வளோ சீராக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். காஷ்மீரை பற்றி பாகிஸ்தான் ஒரு நாட்டை தவிர அங்கே யாருமே வாயவே திறக்கல. ஸோ காஷ்மீர் பிரச்சனையில் உலக நாடுகளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியா எந்த அளவுக்கு நாடுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, அவ்வளோ ஒரு டிப்ளமேட்டிக் வின் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவான ஒரு இதை பண்ணியிருக்கோம். துருக்கி அதிபர் எர்தவான் இதை பற்றி காஷ்மீரை பற்றி பேசவே இல்லை. ஸோ இந்திய துருக்கி உறவும் வருங்காலங்களில் சீரடையும் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு தூதரங்களில் துணை தூதரங்களை அமெரிக்காவில் திறக்க போகிறாங்க. ஒன்று வந்து பாஸ்டன் மாநகரத்துலையும் இன்னொன்று லாஸ் ஏஞ்சலஸ் மாநகரத்துலையும். ஸோ இங்கே வாழக்கூடிய இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையாக தான் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாத்த விட பாலஸ்தீன் அதிபரை சந்தித்து மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஸோ பாலஸ்தீனோடைய பிரச்சனை என்ன அப்படின்றதையும் அவங்களில் இருக்கக்கூடிய அங்கே கொல்லப்படக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் ஒரு 40,000 பேர் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. ஸோ இந்த இடத்துலையும் இன்றைக்கி இஸ்ரேல் பாலஸ்தீன் நடக்கக்கூடிய பிரச்சனை இதையும் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்தியா ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து போகிறாங்க. ஏன்னா பாலஸ்தீன் கூட பெரிய அளவுக்கு ஒரு பொருளாதார தொடர்பு எதுவுமே கிடையாது. அந்த இடத்துலையும் பாலஸ்தீன அதிபருடைய பிரைம் மினிஸ்டருடைய அந்த அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உள்வாங்கி இஸ்ரேல்கிட்ட இந்த பேச்சுவார்த்தையை துவக்க போகிறார் பிரதமர் அவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஜெலின்ஸ்கியும் மீட் பண்ணியிருக்கிறாரு. போன முறை சந்தித்த பிறகு ரஷ்யாவும் சொன்னாங்க இந்தியா இந்த மத்தியஸ்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஜெலின்ஸ்கியும் சொன்னாப்புல இந்தியாவில் வச்சு தான் இந்த மத்தியஸ்தத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த போரும் முடிவு வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பை இந்தியா நடக்குது. அதுக்காக இந்த ரெண்டு போரையும் இந்தியா போய் நிறுத்திடுவோம் ஒரு மேஜிக் வேண்டுச்சா அப்படி கிடையாது. இந்தியாவுடைய க்ளோயிங் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன வேர்ல்டு பவரில் ஒரு நாட்டில் என்றைக்குமே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நான் அலைன்மெண்ட் தான், எந்த நாட்டுடைய அணிரிசரா கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம தனியாகவே இருந்தோம். இந்தியாவை எந்த நாளுமே பொருட்டாக ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கிட்டது கிடையாது. இன்றைக்கி நம்ம குளோபல் பவர் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் இருக்குன்றது தான் இந்த பயணம் வந்து உறுதி செய்யுது. ஸோ அமெரிக்கா இந்தியாவோட இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் அப்படின்றது போயிட்டு தான் இருக்கும். இன்னும் பல உறுத்தலான சில நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுப்பாங்க. பட் நம்ம ஏற்கனவே காலையில் பார்த்த அந்த ரிசர்ச் ரிப்போர்ட் படி அவங்களுக்கும் சீனாக்கும் உள்ளான இடைவெளி அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்பர் ஒன்னாக இருக்கணும்னா நம்பர் 3 இல்லாமல் நீ இருக்க முடியாதுன்னு தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அடுத்த ஒரு காணொலியில் இதை பற்றியான டீட்டெயில் அப்டேட் பார்ப்போம். அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்ம நண்பர்கள் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, அங்கே லோக்கல் நியூஸை இந்த விசிட்டை பற்றி எப்படி கவர் பண்ணாங்க, ஜியோ பொலிட்டிக்கலாம் என்ன இம்பாக்ட் இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயின்.